ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்சில் சென்னை சேப்பாக்கத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கும் கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் அணிக்கும் பல எதிர்ப்புகளை மீறி மேட்ச் நடந்துச்சு. இந்த மேட்ச்சில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியானது 5 விக்கெட் வித்தியாசத்தில் அபாரமாக வின் பண்ணியிருப்பாங்க. இந்த மேட்ச் வந்து ரொம்பவே பரபரப்பாக போனிச்சு. கடைசி நேரத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வின் பண்ணுமா வின் பண்ணாதா அப்படின்னு எல்லாருக்குமே இந்த மேட்ச் ரொம்ப டென்ஷன் கொடுத்துச்சு. இனியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியில் ஆண்ட்ரூ ரசல், சுனில் நரேன் இவங்கெல்லாம் வந்து இந்த ஐபிஎல் மேட்ச்சில் ரொம்ப அதிரடியாக விளையாண்டுருப்பாங்க. இவங்க ரெண்டு பேர்த்திட்டையும் நம்ம தலை தோனி நிறைய கிரிக்கெட் பற்றின நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு வந்தாங்க. ஐபிஎல் நிர்வாகத்துக்கு தோனி ஒரு யோசனையும் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎல் போட்டியில் சிக்ஸர் அடிக்கும் போது மைதானத்துக்கு வெளியில் பால் போச்சுன்னா ரெண்டு ரன்கள் சேர்த்து தரணும் அப்படின்னு ஐபிஎல் நிர்வாகத்துக்கு தோனி வந்து யோசனை கொடுத்துருக்காங்க. போட்டியின் போது பார்த்தீங்கன்னா எல்லா கிரிக்கெட் வீரர்களும் மைதானத்துக்கு வெளியில் சிக்ஸர் அடிக்க மாட்டாங்க. ஒரு சில அதிரடி வீரர்கள் மட்டும்தான் மைதானத்துக்கு வெளியில் சிக்ஸர் அடிப்பாங்க. அப்படி அடித்தா ரெண்டு ரன்கள் வந்து எக்ஸ்ட்ரா தரணும் அப்படின்னு தோனி வந்து யோசனை கொடுத்துருக்காங்க. இந்த யோசனையை ஐபிஎல் நிர்வாகம் நிறைவேற்றுறாங்களா இல்லை நிறைவேற்றலையா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.